தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கண்மணி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சுடர் பாப்பாவும் கண் விழிச்சுட்டு இருந்தாலும் வெற்றி கிட்ட சுடர் எழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை கண்மணி வந்து விஜிக்கு ஒரு அட்வைஸ் ஒண்ணு செஞ்சு அவருக்கு கால் பண்ணாதீங்க அவர் ரொம்பவே கோபமா இருக்காரு நான் சொல்ற வரைக்கும் அவரை மீட் பண்றதோ நீங்களோ சங்கர் நாராயணோ பண்ணவே கூடாது அப்படின்றத சொல்றாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி வெற்றிக்கு அவங்க மேல மொத்தமா கோவத்தை வர வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானோடவே இதெல்லாம் பண்றாங்க இப்போ இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா விஜி இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு தடவை தான் கண்மணியாக பார்த்துருக்காங்க ஒரு தடவை நான் வெற்றியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இன்னொரு வாட்டி அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்துருக்காங்க ரொம்பவே நெருக்கமாக வெளியில் போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸு சித்தப்பு இவங்களோட மட்டும்தான் இப்போ ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா நம்ம ரொம்பவே பழக்கப்பட்டவங்க கிட்ட தான் நம்ம பேசுவோம் விஜின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அடிக்கடி வந்து பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன உறவு முறைன்னே தெரியல யாரு இவங்க உனக்கு அக்காவா தங்கச்சியா இல்லை உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம்

ஒரு வார்த்தை கேட்டிருந்தாலே முடிஞ்சு போச்சு சப்போஸ் அந்த கேள்வி கேட்டா எப்படி கதையை இழுத்துட்டு போக முடியும் ஆல்ரெடி ஐநூறு எபிசோடு ஓடியாச்சு இன்னும் ஒரு ஆயிரம் எபிசோட் ஆச்சுன்னா ஓடணும் அப்படின்றதுக்காக கண்மணி அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா உட்கார வைக்கப் போறாங்க டேரக்டர் எபிசோடு இழுக்கிறதுக்காக முடிஞ்சா கண்மணிக்கும் வெற்றிக்கும் கல்யாணத்தை கூட பண்ணி வச்சிருவாரு சோ இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜி டேரக்டா கால் பண்ணி பேசணும்னு நினைக்கிறீங்களா இல்ல இதே மாதிரி தெரியாம இழுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க